நமக்கு புகட்டுகிறார். அவர் சொல்றாரு, உலகத்திலேயே பலம் வாய்ந்த தர்மம் பிராமண தர்மம். ஏன்னா முழு உலகத்துக்கும் சத்கதி தரக்கூடிய தர்மம் இது, முழு உலகத்திற்கும் அமைதி தரக்கூடிய தர்மம் இது. அப்பேற்பட்ட தர்மத்தின் பிராமண குல பூஷணர்கள் நீங்கன்னு சொல்றாரு. அடுத்தது பாபா சொல்றாரு, பாபாவுக்கு உதவியாளராக இருக்கிறதுனால உங்களுக்கு பரிசும் கிடைக்கின்றது. நீங்க தேவதைகளை விட உயர்ந்தவர்கள், பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்கள், இந்த உலகத்திற்கும் எஜமானர்கள் அப்படின்னு நஷா கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாபா இன்னைக்கு முரளியில 12 பாயிண்ட்ஸ் சொல்றார். உங்க உள்ளத்தை தொட்டு உங்களை நீங்களே கேளுங்க. இந்த விஷயமெல்லாம் பாபா எனக்கு சொல்வதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேளுங்கன்னு. இந்த விஷயம்லாம் எவ்வளோ அன்பா அக்கறையா பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு, எவ்வளோ ஈஸியாக்கி புரிய வச்சிருக்காரு. சில சமயம் நம்ம அதை ஈஸியாக எடுத்துக்கிறோம், ஆனால் இன்னைக்கு உள்ளத்தை தொட்டு கேளுங்கன்னு சொல்றாரு. முதல் விஷயம், எல்லாருமே இறை தந்தைன்னு சொல்றாங்க, ஆனால் இறைவனை தந்தைன்னு தெரிந்து சொல்லியிருந்தா எவ்வளோ அன்பு அவங்க மனசில் வந்திருக்கணும் அந்த இறைவனுக்காக. இரண்டாவது, சொர்க்கத்தை படைச்சு அந்த சொர்க்கத்துக்கு பாரதத்தை எஜமானனா ஆக்கியிருக்காரு அந்த இறைவனை கல்லுலையும் முள்ளுலையும் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, பாரதத்தின் புராதனமான யோகம், பழமையான யோகம்னெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அந்த யோகத்தை கற்பித்தது யார் தெரியாமல் இருக்காங்க. அடுத்தது, உலக ராஜ்யத்தை பாபா நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு, ஆனால் உலக ராஜ்யம் எப்படி இருக்கும்னு கூட யாரும் தெரியாமல் இருக்காங்க. அது முழு உலகத்தையும் அடக்கியது அது கூட தெரியலை. அந்த உலக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ராஜயோகத்தை தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், இதுவும் உலகத்தில் யாருக்கும் தெரியலை. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது, சிருஷ்டி சக்கரத்தின் ஆயுள் என்ன, அதன் ஆதி மத்திம அந்திம ரகசியங்கள் என்ன, இதெல்லாம் யாருமே தெரிஞ்சுக்காம இருக்காங்க. இறைவன் சத்தியமானவர், சத்தியமான டீச்சர், சத்தியமான சத்குருவாகவும் இருக்காரு, அதை யாரும் தெரிஞ்சுக்கல. அடுத்தது, எல்லாரும் சொல்றாங்க பாகீரதன், பாக்யசாலி ரதம். ஏன்னா சிவ் பரமாத்மா பிரம்மாவின் ரதத்துல, மீன்ஸ் அவருடைய உடல்ல பிரவேசமானதுனால தான் அவருக்கு பாகீரதன் பெயர். அப்போ அந்த உடல்ல 2 ஆத்மாக்கள் இருந்தன, அதுவும் யாருக்கும் தெரியல. அடுத்து, கங்கையை கொண்டு வந்ததால பாகீரதன்னு சொல்லிட்டாங்க, ஆனா கங்கை எங்காவது மனிதனுடைய உடலுக்குள்ள பிரவேசமாகுமா, அது ஞான கங்கைன்னு அவங்க தெரிஞ்சுக்கல. அல்லது ஜடாமுடியிலிருந்து வெளிப்பட்டதுன்னு சொல்றாங்களே, தண்ணீர் ஜடாமுடியிலிருந்து வெளிப்படுமா, இதுவும் அவங்க தெரிஞ்சுக்கல. பாபா மேலும் சொல்றாரு,
கிருஷ்ணருடைய ஆத்மாவின் ரதத்துல சிவபகவான் பிரவேசமானாரு, இதை யாருமே தெரிஞ்சுக்கல. அதாவது கிருஷ்ணருடைய ஆத்மா தன்னுடைய முந்தைய பிறவியில எந்த உடல்ல இருந்ததோ, எந்த ரதத்துல இருந்ததோ, அந்த ரதத்துல சிவ பகவான் பிரவேசமானாரு அப்படிங்கறத யாரும் தெரிஞ்சுக்கல. பாரதம் ரொம்ப உயர்வானதுன்னு சொல்றாங்களே ஒழிய எப்போ அவ்வளோ உயர்வானதா இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கல. புது உலகத்தை தான் சொர்க்கம் என்கின்றோம் என்பது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. பக்தி எப்போ ஆரம்பமாச்சு, தவம் எப்போ ஆரம்பமாச்சு, தேவிகளை அலங்காரம் செய்து வழிபடுகிறார்கள், அதுக்கப்புறம் கொண்டு போய் சமுத்திரத்தில் மூழ்கடிக்கிறாங்க, இந்த பழக்கமெல்லாம் எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னு யாருமே தெரிஞ்சிருக்கலன்னு பாபா சொல்கிறாரு. நம்ம கூட இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானேன்னு நினைக்கலாம். ஆனால் பாபா சொல்கிற மாதிரி நம்ம உள்ளத்தை தொட்டு கேட்கணும். பாபா சொல்ல முன்னாடி இந்த விஷயமெல்லாம் நமக்கும் தெரியலை தானே. அப்போ எவ்வளோ ஆழமான விஷயங்களை ஞான முரளியின் மூலமாக எவ்வளோ எளிதாக்கி பாபா நமக்கு புரிய வச்சுட்டு இருக்காரு. அந்த நன்றி நமக்கு இருக்கணும் இல்லையா? மேலும் பாபா இன்னைக்கு நம்மளை உலக நன்மையாளர் ஆகுங்க, விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்க அப்படின்னு வரம் கொடுத்துருக்காரு. அப்படி உலகத்துக்கே நன்மை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஆதாரம் நம்மளுடைய உயர்ந்த பாவனைகள் தான், எலிவேட்டட் ஃபீலிங்ஸ் இருக்கணும். யாருக்காகவானாலும் உங்கள் கண்கள் மூலமாக, உங்கள் வார்த்தை மூலமாக, எண்ணங்கள் மூலமாக ஃபீலிங்ஸ் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும். விருப்பங்களும் சுபமானதாக இருக்கணும். அப்பத்தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய சாந்தி சக்தியின் கிரணங்கள் முழு உலகம் வரைக்கும் பரவும்னு சொல்கிறார் பாபா. அப்போ அதற்கு பந்தனத்திலிருந்து விடுபடணுங்கிறார். பந்தனம் வெறுப்பாகவும் இருக்கலாம், வெறுப்பாகவும் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அந்த பந்தனம் தான் நமக்கு லிமிட்டேஷன். முதல் பந்தனமே தேகத்தின் அபிமானம் தானே. அப்போ நான் எனது என்ற உணர்வு தான் அந்த தேக அபிமானத்திற்கு கதவு. அதன் மூலம் தேக பந்தனம் வந்துடும், அது நமக்கு லிமிட்டேஷனாக வந்துடும். அப்போ உலகத்துக்கு நன்மை செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பாபா சொல்லியிருக்காரு. இன்னும் ஆழமாக இந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வாணி தேதி 8/9/2020 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா இப்பொழுது எதை எனக்கு புரிய வைக்கின்றாரோ அதை நான் முன்பே அறிந்திருந்தேனா என உங்கள் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். எதை கேட்கிறீர்களோ அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். கேள்வி: உங்கள் இந்த பிராமண தர்மத்தின் மிகப்பெரிய பலம் எது மற்றும் எப்படி? பதில்: உங்கள் இந்த பிராமண தர்மம் முழு உலகத்திற்கும் ஸ்ரீமத் படி சத்கதி தருகின்றது. பிராமணர்களே முழு உலகையும் அமைதியாக்க முடியும். பிராமண குல பூஷணர்கள், நீங்கள் தேவதைகளை விட உயர்வானவர்கள். உங்களுக்கு பாபாவிடமிருந்து இந்த பலம் கிடைக்கின்றது. பிராமணர்கள் நீங்கள் பாபாவுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கே மிகப்பெரிய பரிசு கிடைக்கின்றது. நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக, உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். ஓம் சாந்தி. மிக இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நிச்சயமாக ஒரே ஒரு முறைதான் வருகிறார் என்பது ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். கல்பம் என்று பெயர் வைத்திருப்பதால் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நாடகத்தின், அதாவது சிருஷ்டியின் ஆயுள் 5000 வருடங்கள். இந்த விஷயங்களை ஒரு பாபா மட்டுமே அமர்ந்து புரிய வைக்கின்றார். இவைகளை ஒருபோதும் எந்த மனிதரின் வாயிலிருந்தும் கேட்க முடியாது. ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உண்மையில் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும்
தந்தையாக இருப்பவர் அவர் ஒருவரே என்பது உங்களுக்கு தெரியும். தந்தையே அமர்ந்து குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவரை எந்த மனிதரும் அறிந்திருக்கவில்லை. கடவுள் அல்லது ஈஸ்வர் என்றால் யார் என்று யாருக்கும் தெரியாது. இறை தந்தை என்று அழைக்கிறார்கள் எனும்போது அவர் மீது மிகுந்த அன்பிருக்க வேண்டும். அவர் எல்லையற்ற தந்தை. எனவே அவரிடமிருந்து நீங்கள் நிச்சயம் எல்லையற்ற ஆஸ்தியும் அடைவீர்கள். ஆங்கிலத்தில் ஹெவன்லி காட் ஃபாதர் என்று சொல்வது நன்றாக இருக்கின்றது. புது உலகை ஹெவன் அதாவது ஸ்வர்க்கம் என்று சொல்கிறார்கள். பழைய உலகை ஹெல் அதாவது நரகம் என்று சொல்கிறார்கள். எனினும் ஸ்வர்க்கத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. சந்நியாசிகள் அதை ஏற்பதே இல்லை. தந்தை ஸ்வர்க்கத்தை படைக்கிறார் என அவர்கள் ஒருபோதும் சொல்வதில்லை. ஹெவன்லி காட் ஃபாதர் என்ற வார்த்தை மிகவும் இனிமையாக இருக்கின்றது. மேலும் பிரபலமாகவும் இருக்கின்றது. ஹெவன் மற்றும் ஹெல்லின் முழு சக்கரமும் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் சுற்றுகிறது. அதாவது சர்வீசபிள் குழந்தைகளுடைய புத்தியில் சுற்றுகிறது. அனைவரும் ஒரே மாதிரி சர்வீசபிள் அதாவது நன்கு சேவை செய்யக்கூடியவர்கள் ஆவது இல்லை. நீங்கள் மீண்டும் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். ஆன்மீக குழந்தைகள் நாங்கள் தந்தையின் மிக உயர்ந்த வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் சொல்கின்றீர்கள். மிக உயர்ந்த தந்தையின் வழியே ஸ்ரீமத். ஸ்ரீமத் பகவத்கீதை என சொல்லப்படுகின்றது. இது நம்பர் ஒன் சாஸ்திரம். தந்தையின் பெயரை கேட்டவுடனே ஆஸ்தி நினைவுக்கு வருகிறது. காட் ஃபாதரிடமிருந்து என்ன கிடைக்கின்றது என இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. பழமையான யோகம், புராதனமான யோகம் என சொல்கின்றார்கள். எனினும் அந்த பழமையான புராதனமான யோகத்தை கற்பித்தது யார் என அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் கிருஷ்ணர் என்றுதான் சொல்வார்கள். ஏனென்றால் கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். தந்தையே ராஜயோகம் கற்பித்தார். அதனால் அனைவரும் முக்தி ஜீவன் முக்தி அடைந்தார்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பாரதத்தில்தான் சிவபாபா வந்திருந்தார். அவரது ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். எனினும் கீதையில் பெயர் இல்லாமல் போனதனால் அவரது மகிமையும் மறைந்துவிட்டது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவரிடமிருந்து முழு உலகத்திற்கும் சுகம் சாந்தி கிடைக்கின்றது. அந்த தந்தையை மறந்துவிட்டார்கள். இதைத்தான் ஒரே ஒரு தவறின் நாடகம் என சொல்லப்படுகின்றது. தந்தையை அறியாமல் இருப்பது மிக பெரிய தவறாக இருக்கிறது. சில நேரம் அவர் பெயர் உருவம் இல்லாதவர் என்றும் சில நேரம் அவர் மீன் ஆமை போன்று அவதாரம் எடுப்பவர் என்றும் சில நேரம் கல்லிலும் மண்ணிலும் இருப்பவர் என்றும் சொல்கிறார்கள். தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏணியில் கீழே இறங்கி செல்கின்றார்கள். கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகின்றார்கள். நாடகத் திட்டப்படி எந்த தந்தை ஸ்வர்க்கத்தை படைக்கிறாரோ, யார் பாரதத்தை ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக மாற்றினாரோ அவரை கல்லிலும் மண்ணிலும் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். நீங்கள் எப்படி ஏணியில் இறங்கி வந்தீர்கள் என்பதை இப்போது பாபா புரிய வைக்கின்றார். இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. நாடகம் என்றால் என்னவென்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உலகம் எப்போது உருவாக்கப்பட்டது, புது உலகம் எப்போது இருந்தது என கேட்டால் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு என்று சொல்வார்கள். பழைய உலகம் முடிய இன்னும் பல ஆண்டுகள் இருக்கின்றன என நினைக்கின்றார்கள். இதைத்தான் அஞ்ஞான இருள் என சொல்லப்படுகிறது. ஞானத்தின் மை சத்குரு கொடுத்தார். அப்போது அஞ்ஞான இருள் மறைந்தது என பாடப்படுகின்றது.
படைக்கும் தந்தை நிச்சயம் சுவர்க்கத்தையே படைப்பார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். தந்தையே வந்து நரகத்தை சுவர்க்கமாக மாற்றுகின்றார். படைக்கும் தந்தையே வந்து சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்கின்றார். கடைசியில் வருகிறார். நேரம் பிடிக்கும் அல்லவா? நினைவு யாத்திரைக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறதோ அவ்வளவு நேரம் ஞானத்தை அறிந்து கொள்ள தேவைப்படுவதில்லை என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. 84 பிறவிகளின் கதை ஒரு கதையை போன்றது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இவர்களது ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் எங்கே போனது? குழந்தைகள், உங்களிடம் இப்போது அனைத்து ஞானமும் இருக்கின்றது. நீங்கள் மிகச் சாதாரணமாக இருக்கின்றீர்கள். அஜாமில் போன்ற பாவிகளையும் கல்புத்தி உடையவர்களையும் கூனிகளையும் ஆதிவாசிகளையும் அவர் எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். எப்படி இருந்த நீங்கள் என்னவாக மாறிவிட்டீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். பழைய உலகத்தின் நிலை இப்போது எப்படி இருக்கின்றது என்பதை பாபா வந்து புரிய வைக்கின்றார். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற எதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. முன்னால் இவை ஏதாவது உங்களுக்கு தெரிந்திருந்ததா என நீங்கள் உங்கள் இதயத்தில் கை வைத்து கேளுங்கள். ஒன்றுமே தெரியவில்லை. இப்போது அறிந்து கொண்டீர்கள். தந்தை மீண்டும் வந்து நமக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். உலக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. உலகம் என்றால் முழு உலகம். தந்தை நமக்கு அப்படிப்பட்ட ராஜ்யத்தை தருகின்றார். அதை அரை கல்பத்திற்கு யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும்! பாபாவிடமிருந்து எத்தனை முறை ராஜ்யத்தை பெற்றிருக்கின்றோம்! பாபா தந்தை சத்தியமானவர், சத்தியமான டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கின்றார். இதை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போது நீங்கள் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் குழந்தைகள் தந்தையை நினைவு செய்ய முடியும். இந்த காலத்தில் சிறு வயதிலேயே குருவிடம் செல்கின்றார்கள். குருவின் சித்திரத்தை செய்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் அல்லது வீட்டில் வைக்கின்றார்கள். இங்கே தந்தை, டீச்சர், சத்குரு அனைவரும் ஒருவராக இருப்பது அதிசயமாக இருக்கின்றது. நான் கூடவே அழைத்து செல்வேன் என பாபா சொல்கின்றார். நீங்கள் என்ன படிக்கின்றீர்கள் என உங்களிடம் கேட்பார்கள். நாங்கள் புது உலக ராஜ்யத்தை அடைய ராஜயோகத்தை படிக்கின்றோம் என சொல்லுங்கள். இதுதான் ராஜயோகம். எப்படி வக்கீல் யோகம் ஏற்பட்டால் நிச்சயம் புத்தி யோகம் வக்கீல் பக்கம் போகும். அதாவது வக்கீலாக வேண்டும் என்றால் கற்பிக்கும் வக்கீலிடம் புத்தி செல்கிறது. டீச்சரை நிச்சயம் நினைவு செய்வார்கள் தானே? நாங்கள் சுவர்க்க ராஜ்யத்தை பெறுவதற்கே படிக்கின்றோம் என நீங்கள் சொல்வீர்கள். யார் கற்பிக்கின்றார்? சிவ பாபா, பகவான். அவருக்கு இருப்பது ஒரு பெயர், அது தொடர்ந்து இருந்து வருகிறது. ரதத்தின் பெயரே இல்லை. எனது பெயர் சிவன், தந்தை சிவன், மற்றும் ரதம் பிரம்மா என சொல்வார்கள். இது எவ்வளவு அதிசயமாக இருக்கின்றது! சரீரம் ஒன்றாக இருக்கின்றது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இவரை பாக்யசாலி ரதம் என்று ஏன் சொல்கின்றோம்? சிவ பாபா பிரவேசிப்பதனால். நிச்சயம் இரண்டு ஆத்மாக்கள் இருக்கின்றன. இதையும் நீங்கள் அறிவீர்கள். மற்ற யாருக்கும் இது எண்ணத்தில் கூட வருவதில்லை. பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததாக காட்டுகின்றார்கள். தண்ணீர் கொண்டு வந்தாரா என்ன? இப்போது நீங்கள் பிராக்டிக்கலாக பார்க்கின்றீர்கள். எதை கொண்டு வந்தார்? யார் கொண்டு வந்தார்? யார் பிரவேசம் செய்தார்? தந்தை பிரவேசம் செய்தார் இல்லையா? மனிதருக்குள் தண்ணீர் ஒன்றும் பிரவேசமாகாது. ஜடாமுடியிலிருந்து தண்ணீர் எதுவும் வராது. இந்த விஷயங்களை பற்றி மனிதர்கள் ஒருபோதும் நினைத்தே பார்ப்பதில்லை.
ரிலிஜன் இஸ் மைட், அதாவது தர்மம் பலம் வாய்ந்தது என சொல்கின்றார்கள். தர்மத்தில் பலம் இருக்கிறது. எந்த தர்மத்தில் மிக அதிகமான பலம் இருக்கின்றது என சொல்லுங்கள். பிராமண தர்மத்தில். ஆம், இது சரி. பலம் பிராமண தர்மத்தில் இருக்கிறது. மற்ற எந்த தர்மத்திலும் எந்த பலமும் இல்லை. இப்போது நீங்கள் பிராமணராக இருக்கின்றீர்கள். பிராமணர்களுக்கு தந்தையிடமிருந்து பலம் கிடைக்கின்றது. அதனால் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகின்றீர்கள். உங்களிடம் எவ்வளவு பெரிய பலம் இருக்கின்றது. நாங்கள் பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். யாருடைய புத்தியிலும் இது உட்காராது. விராட ரூபத்தை செய்திருக்கிறார்கள், ஆனால் அதுவும் அரை குறையாக செய்திருக்கின்றார்கள். முக்கியமாக படைப்பவரையும் அவரது முதல் படைப்பையும் யாரும் அறியவில்லை. தந்தை படைப்பவர், பிறகு பிராமணர்கள், குடுமி. இதில் சக்தி இருக்கின்றது. தந்தையின் நினைவு மூலமாக சக்தி கிடைக்கின்றது. குழந்தைகள் நிச்சயம் வரிசை கிரமமாகத்தானே ஆவீர்கள். நீங்கள் இந்த உலகில் சர்வோத்தம பிராமண குல பூஷணர்களாக இருக்கின்றீர்கள். தேவதைகளை விட உயர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இப்போது உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. மிக அதிக பலம் பிராமண குலத்தில் இருக்கிறது. பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள்? முழு உலகையும் அமைதியடைய செய்கிறார்கள். உங்கள் தர்மம் அப்படிப்பட்டது. அது ஸ்ரீமத் மூலமாக அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றது. அதனால்தான் நான் என்னை விட உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றேன் என பாபா சொல்கின்றார். நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் யஜமானராக, உலகத்திற்கும் யஜமானர்களாக ஆகின்றீர்கள். முழு உலகின் மீதும் ஆட்சி செய்வீர்கள். பாரதம் நமது தேசம் என பாடுகின்றார்கள். சில நேரம் பாரதத்தின் நிலை என்னவாகிவிட்டது என்றும் பாடுகிறார்கள். பாரதம் இவ்வளவு உயர்வாக எப்போது இருந்தது என்பது தெரியாது. சுவர்க்கமும் நரகமும் இருக்கின்றன என மனிதர்கள் நினைக்கின்றார்கள். யாரிடத்தில் செல்வம் வாகனங்கள் ஆகியவை இருக்கின்றனவோ அவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றார்கள். புது உலகத்தையே சுவர்க்கம் என சொல்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. இங்கே எல்லாவற்றையும் கற்க வேண்டும். அறிவியல் திறன்கள் அங்கே காரியத்திற்கு வரும். இந்த அறிவியலும் அங்கே சுகம் கொடுக்கும். இங்கே இவை எல்லாவற்றாலும் அல்ப கால சுகம் கிடைக்கிறது. அங்கே குழந்தைகள் உங்களுக்கு எல்லாம் நிரந்தர சுகமாக இருக்கும். இங்கே எல்லாவற்றையும் கற்க வேண்டும். பிறகு அந்த சம்ஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள். அங்கே கற்றுக்கொள்ள புது ஆத்மாக்கள் யாரும் வரமாட்டார்கள். இங்கிருக்கும் குழந்தைகளே அறிவியலை கற்று அங்கே போவார்கள். பெரிய திறமைசாலிகளாக மாறிவிடுவார்கள். எல்லா சம்ஸ்காரங்களையும் எடுத்து செல்வார்கள். பிறகு அவை காரியங்களுக்கு உதவும். இப்போது இருப்பது அல்ப கால சுகம். பிறகு இந்த குண்டுகள் எல்லாம் அனைவரையுமே அழித்துவிடும். மரணம் இல்லாமல் அமைதியான ராஜ்யம் எப்படி வரும்? இங்கே இருப்பது அசாந்தியின் ராஜ்யம். இதையும் நீங்கள் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கின்றீர்கள். நாம் முதல் முதலில் நமது வீட்டிற்கு செல்வோம். பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். சுகதாமத்திற்கு தந்தை வருவதே இல்லை. எனக்கும் வானப்பிரஸ்த ரதம் தேவை என தந்தை சொல்கின்றார். பக்தி மார்க்கத்திலும் அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்து வந்திருக்கின்றேன். பக்தர்கள் எப்படி தவம் பூஜை எல்லாம் செய்கின்றார்கள், தேவிகளை அலங்கரித்து பூஜையெல்லாம் செய்த பிறகு சமுத்திரத்தில் எப்படி மூழ்கடிக்கின்றார்கள் என்பதை சந்தேஷிகளுக்கு காட்டியிருக்கின்றேன். எவ்வளவு செலவாகின்றது? இது எப்போதிருந்து ஆரம்பமானது என கேளுங்கள். அப்போது இது பரம்பரையாக தொடர்ந்து நடந்து வருகிறது என சொல்வார்கள். எவ்வளவு அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். இவை எல்லாம் நாடகம்.
நான் உங்களை மிக இனிமையாக மாற்ற வந்திருக்கின்றேன் என தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த தேவதைகள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருக்கின்றார்கள், இப்போது மனிதர்கள் எவ்வளவு கசப்பாக இருக்கின்றார்கள். யார் பாபாவுக்கு அதிக உதவி செய்தார்களோ அவர்களுக்கு பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். உங்கள் பூஜையும் நடக்கின்றது, நீங்கள் உயர்ந்த பதவியும் பெறுகின்றீர்கள். நான் உங்களை என்னை விட உயர்வாக மாற்றுகின்றேன் என தந்தை தாமே சொல்கின்றார். ஸ்ரீமத் மிக உயர்ந்த பகவானுடைய வழி, ஸ்ரீ கிருஷ்ணருடையது என்று சொல்ல மாட்டீர்கள். கீதையிலும் ஸ்ரீமத் பிரபலமாக இருக்கின்றது. கிருஷ்ணர் இப்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணருடைய ஆத்மாவின் ரதத்தில் தந்தை நுழைந்திருக்கின்றார். எவ்வளவு அதிசய விஷயமாக இருக்கின்றது! இது ஒருபோதும் யாருடைய புத்தியிலும் வருவதே இல்லை. புரிந்து கொள்பவர்களுக்கும் இதை புரிய வைப்பதற்கு அதிகமான முயற்சி தேவைப்படுகின்றது. தந்தை எவ்வளவு நல்லபடியாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சர்வோத்தம பிரம்மாவின் வாய் வம்சாவளி பிராமணர்கள் என தந்தை எழுதுகின்றார். நீங்கள் உயர்ந்த சேவை செய்வதால் இந்த பரிசு கிடைக்கின்றது. நீங்கள் பாபாவுக்கு உதவியாளர் ஆகின்றீர்கள், அதனால் அனைவருக்கும் வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்றபடி பரிசு கிடைக்கிறது. உங்களிடம் அவ்வளவு பலம் இருக்கின்றது, அதன் மூலமாக நீங்கள் மனிதர்களை ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்ற முடியும். நீங்கள் ஆன்மீக சேனையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பேட்ஜை அணியவில்லை என்றால் இவர்களும் ஆன்மீக மிலிட்ரியை சேர்ந்தவர்கள் என்பதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? மிலிட்ரியில் இருப்பவர்கள் எப்பொழுதும் பேட்ஜ் அணிந்திருக்கின்றார்கள். சிவ பாபா புது உலகத்தை படைப்பவர். அங்கே இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை. பிறகு மன்மனாபவ என தந்தை சொல்கின்றார். தேகம் உட்பட அனைத்தையும் விலக்கி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போது கிருஷ்ணரின் ராஜவம்சத்தில் வந்து விடுவீர்கள். இதில் வெட்கப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. தந்தையின் நினைவிருக்கிறது, இவர் நாராயணருக்கு பூஜை செய்து வந்தார், நாராயணரின் படத்தை கூடவே வைத்திருந்தார் என தந்தை இவரை பற்றி சொல்கின்றார். பிரம்மா பாபாவை பற்றி போனாலும் வந்தாலும் அதையே பார்த்து வந்தார். இப்போது குழந்தைகள் உங்களிடம் ஞானம் இருக்கின்றது. பேட்ஜை எப்போதும் அணிந்திருக்க வேண்டும். நீங்கள் நரனை நாராயணராக மாற்றக்கூடியவர்கள். நீங்களே ராஜயோகத்தையும் கற்பிக்கின்றீர்கள், நரனிலிருந்து நாராயணராக மாற்றும் சேவை செய்கின்றீர்கள். தன்னிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே என பார்க்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் பாப் தாதாவிடம் வருகின்றீர்கள். சிவ பாபா தந்தையாகவும் தாதா அவரது ரதமாகவும் இருக்கின்றார்கள். தந்தை நிச்சயமாக ரதத்தின் மூலமாகவே சந்திப்பார். புத்துணர்வு பெறுவதற்காக தந்தையிடம் வருகின்றார்கள். முன்னால் அமரும்போது நினைவு ஏற்படுகிறது, அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை முன்னால் அமர்ந்திருக்கும் போது அதிகமான நினைவு வர வேண்டும். உங்கள் நினைவின் யாத்திரையை அங்கும் நீங்கள் தினந்தோறும் அதிகரிக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியமான சாராம்சம், ஒன்று, தன்னிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே. தேவதைகள் எப்படி இனிமையாக இருக்கின்றார்களோ அப்படி இனிமையாக மாறியிருக்கின்றேனா என பார்க்க வேண்டும். இரண்டு, தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். சர்வீசபிள், அதாவது நன்றாக சேவை செய்பவர் ஆவதற்கு
சிருஷ்டியின் முதல் இடை கடை மற்றும் ஸ்வர்க்கம் மற்றும் நரகத்தின் ஞானத்தை புத்தியில் சுற்ற வேண்டும். வரதானம் உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். எப்படி பாபாவின் எண்ணத்திலும் சொல்லிலும் கண்களிலும் எப்போதும் நன்மை செய்யும் பாவனை மற்றும் விருப்பம் இருக்கிறதோ, அதே போல குழந்தைகள் உங்கள் எண்ணங்களில் உலக நன்மை செய்யும் பாவனை மற்றும் விருப்பம் நிறைந்திருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள். மாஸ்டர் ஞான சூரியனாக மாறி சுபபாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் ஆதாரத்தில் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருங்கள். அப்போது உங்களை விஸ்வ கல்யாணக்காரி எனச் சொல்வார்கள். ஆனால் அதற்காக அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு சுதந்திரம் ஆகுங்கள். ஸ்லோகன்: நான் மற்றும் எனது என்ற உணர்வே தேக அபிமானத்தின் கதவு. இப்போது இந்த கதவை மூடிவிடுங்கள். ஓம் சாந்தி.